வாக்குபூர்வமான அர்த்த புஷ்டியான மாற்றங்கள் ஏற்படாத வரையிலே நீங்கள் இவ்வாறான அலுவலகங்களை எங்கு ஸ்தாபித்தாலும் ஒருபொழுதும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் தோன்றப்போவதில்லை என்பதை நான் மிகவும் தெளிவாக நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய இந்த நாட்டிலே சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக மக்கள் போன்ற சமூகங்கள், தனித்துவமான தேச அந்தஸ்தை உடைய சமூகங்கள் இருக்கின்ற போதும் இந்த நாடு ஒருமனே ஒரு சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமான நாடு என்ற மனநிலையோடு நீங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்ய நீங்கள் துடிக்கின்ற இந்த நேரத்திலே இந்த தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டி என்பது உங்களுடைய இனவெறியையும் மதவெறியையும் பயன்படுத்தி உங்களுக்குள்ளே அதிகார போட்டியை ஏற்படுத்தி இந்த நாட்டை மேலும் மேலும் ஒரு சீரழிவு நிலைமைக்கு இட்டுச் செல்லுவதோடு இந்த பிராந்திய மற்றும் சர்வதேச பூகோள ஆதிக்க சக்திகள் தங்களுடைய நலன்களை அடைந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த நாடு பயன்படுத்தப்படும். அந்த வகையிலே நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழல்களை செய்தாலும் அந்த ஊழல்வாதிகள் இந்த பிராந்திய பூகோள ஆதிக்க சக்திகளுடைய கைப்பிள்ளைகளாக இருக்கின்ற வரையில் அந்த ஊழல்வாதிகளை பாதுகாப்பதும் அவர்களை பலப்படுத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அது ஒருபொழுதும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உதவப் போவதில்லை. ஆகவே நீங்கள் இந்த மாதிரியான அலுவலகங்களை ஸ்தாபிப்பதற்கு இந்த ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களுடைய நிபந்தனைகளை திருப்திப்படுத்துவதற்கு முயல்வதற்கு முன்னதாக இந்த நாட்டிலே புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணுகின்ற விதமாக இந்த ஒட்டியாட்சி முறைமையை, இந்த இனவாத ஆட்சி முறைமையை ஒழித்து தேசங்களை சமத்துவமாக மதிக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நீங்கள் கொண்டு வராத வரைக்கும் உங்களுடைய இந்த முயற்சிகள் எதுவும் வெற்றியளிக்கப் போவதில்லை என்பதை நான் இதிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு வடக்கு கிழக்கிலே இப்பொழுது இந்த இனவாத செயல்பாடுகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய ராணுவ இயந்திரத்தையும் காவல்துறை இயந்திரத்தையும் ஏனைய அரசு இயந்திரங்களையும் பயன்படுத்தி தமிழ் தேசத்தின் மீது ஒரு மிக தீவிரமான ஒடுக்குமுறைகளை நீங்கள் தீவிரப்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கடந்த 2020 இந்த நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நாள் முதல் இந்த தீவிலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான ஒரு சமஷ்டி அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் இயக்கத்தின் தலைவர் தலைவரை குறிவைத்து அவருடைய குரல் வலையை நசுக்குகின்ற செயல்பாடுகள் அண்மை காலமாக மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த செயல்பாடுகளில் குறிப்பாக இந்த சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகளில் இருந்து எங்களுடைய தேசத்தை பாதுகாத்து இந்த தீவிலே ஒரு நேர்மையான ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றை உருவாக்குவதற்கான ஆலோசனைகளை வழங்குகின்ற காரணத்தினால்தான் இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய அரசியல் இயக்கம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று இங்கே இந்த பின்கதவால் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை தென்னிலங்கையிலே அதிகரித்துக் கொள்வதற்காக இனவாதிகளுக்கு இப்பொழுது அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி ஆடுகின்ற செயல்பாடுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே எல்லாவல மேதானந்த தேரர் கலாநிதி எல்லாவல மேதானந்த தேரர் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், குருந்தூர் மலை மற்றும் திரியாய் விகாரை பகுதிகளில் இருக்கக்கூடிய காணிகள் அனைத்தும் பௌத்தர்களுக்கு சொந்தமான அல்லது பௌத்த தலங்களுக்கு சொந்தமான காணிகள் என்றும் அங்கே தமிழர்களுக்கு அதை வழங்கக்கூடாது என்று சொல்லியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். நடுநடுங்கி போன ஜனாதிபதி அவர்கள் அந்த காணிகள் யாருக்கும் வழங்கப்படாது என்ற அடிப்படையிலே ஒரு பதிலளி இருப்பதாக ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த குருந்தூர் மலை அமைந்திருக்கின்ற இடம் முல்லைத்தீவு மாவட்டம் மணலாற்று பிரதேசம். இந்த பிரதேசத்தில் இருந்து 1984 ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வானூர்திகள் மூலமாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து அந்த பகுதிகளில் இருந்து மக்களை இடம்பெயர வேண்டும் என்று நிர்பந்தித்திருந்தார்கள். அந்த நிர்பந்தம் காரணமாக எங்களுடைய மக்கள் 1984 வெளியேறியவர்கள். 2009 பிற்பாடு கூட அந்த பகுதிகளிலே குடியேற முடியாத அளவுக்கு அந்த பகுதிகளிலே சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆமையன்குளம், முந்திரியக்குளம் போன்ற இடங்களிலே மிக பிரமாண்டமான குளங்கள், அந்த குளங்களுக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் இருக்கின்றன. அந்த காணிகளிலே சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தென்னிலங்கையிலே குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தினால் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் பெருமளவானவர்கள் அங்கே கொண்டு சென்று 90களுக்கு பிற்பாடு குடியேற்றப்பட்டார்கள். அதன் காரணமாக 1984 வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்கள் மீண்டும் அங்கே குடியேற அனுமதிக்கப்படவில்லை. இவ்வாறு இந்த யுத்தம் காரணமாக மக்கள் வெளியேற வேண்டியிருந்த இடங்களிலே குருந்தூர் மலை பகுதியும் அடங்குகின்றது. அங்கே அந்த பகுதிகளிலே எங்களுடைய மக்கள் பெருமளவான விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த மக்கள் 2009 பின்னர் அங்கே சென்று தங்களுடைய காணிகளை துப்புரவாக்கி தொழில்களில் ஈடுபட முடியவில்லை.
அதில் கணிசமானவை பெர்மிட் லேண்டாக இருந்த காரணத்தினாலே அவை நீண்ட காலம் பயிர் செய்யப்படாமல் காடுகள் வளர்ந்த காரணத்தினால் அது இயல்பாகவே அது அரசாங்கத்துக்கு சொந்தம் என்று இப்பொழுது அரசு உரிமை கோருகின்றது. இது ஒரு நியாயமற்ற ஒரு செயல்பாடு. அந்த மக்களை அந்த இடங்களிலிருந்து பலவந்தமாக விரட்டி அடித்துவிட்டு அந்த இடங்களிலே இப்பொழுது அது குருந்தூர் மலை என்று குருந்தி விகாரைக்கு சொந்தமான காணி என்று உரிமை கோர முற்படுவதை எந்த வகையிலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தமிழர்களுடைய ஒரு பூர்வீக பிரதேசம். இந்த முந்திரிய குளம் ஆமையன்குளம் போன்ற பகுதிகள் கூட மீண்டும் தமிழர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். எல்லாவிலும் கலாநிதி எல்லாவிலும் மேதானந்த தேரர் அவர்கள் ஒரு இனவாத அடிப்படையிலே மதவாத அடிப்படையிலே கண்ணை மூடிக்கொண்டு அவர் கருத்துக்களை கூறுகின்றார். இந்த ஸ்ரீலங்காவினுடைய தொல்பொருள் திணைக்களம் வடகிழக்கிலே முன்வைக்கின்ற கருத்துக்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கலர் பிரிண்டரை வைத்துக்கொண்டு நீங்கள் கனவிலே கண்ட எல்லாவற்றையும் உங்களுடைய தொல்பொருள் இடங்கள் என்றும் பௌத்தத்துக்கு சொந்தமானது என்றும் நீங்கள் அவற்றை பிரதி எடுத்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் காட்டியவுடன் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பின்வாங்கி செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் உங்களுடைய அடிமைகள் கிடையாது. இங்கே வடக்கு கிழக்கிலே இந்த தொல்பொருள் திணைக்களத்தினாலே ஒரு முறையான அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. இனவாத அடிப்படையிலான நடவடிக்கைகள் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலே 1933 பிரித்தானியர்களுடைய காலத்திலே வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலிலே அது குருந்தூர் மலை காடுகள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குருந்தூர் மலை தொல்பொருள் இடம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு இடத்திலும் பௌத்தம் தொடர்பான எந்த ஒரு வார்த்தைகள் கூட அங்கில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது 2019 அளவீட்டு பணிகளிலே ஈடுபட்டிருந்த நில அளவை திணைக்களத்தைச் சேர்ந்த ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு இனவரி பிடித்த அதிகாரி தான் குருந்தி சேவா விகாரைக்கான இடத்தை தாங்கள் கண்டுபிடித்து விட்டதாக முதல் முதலிலே ஒரு நில பெயரை குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிற்பாடுதான் குருந்தூர் மலை விகாரை என்ற குருந்தி விகாரை என்ற பெயரிலே அங்கே வந்து அதை கட்டுமன்ற வேலைகள் திரைமறைவிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அது விதிர விக்ரமநாயக் அவர்கள் ஒரு நியாயமற்ற ஒரு நடுநிலையற்ற செயல்பாடாக அதை அகழ்வாய்வு செய்கிறோம் என்று பொய் சொல்லிவிட்டு அகழ்வாய்வு செய்யாமல் அங்கே ஒரு விகாரியை கட்டுகின்ற வேலையை இரகசியமாக செய்து முடித்திருக்கின்றார். அவருடைய இனவாத செயல்பாடுகளாலும் இன்று இனங்களுக்கு இடையிலே முருகல் நிலை தோன்றி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், குருந்தூர் மலை என்பது தமிழர்களுடைய 2000-3000 வருடங்கள் பழமையான சிவ வழிபாட்டுக்கு ஒரு தொடர்புடைய இடங்கள். யுத்தம் காரணமாக மக்கள் அங்கே சென்று பெற முடியாத காரணத்தினாலே அவை முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்து பிற்பாடு உங்களால் அது முழுமையாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த இடங்களை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க முடியாது. அங்கே நீங்கள் சட்டவிரோதமாக கட்டியிருக்கின்ற அந்த விகாரை அந்த தாதுகோபம் முற்றாக அகற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து அதை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று திரியாயில் இருக்கக்கூடிய விகாரையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுடைய பூர்வீக நிலத்திலே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த 3000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் அந்த விகாரைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காணிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு சொந்தமானது. அந்த காணிகள் அனைத்தும் தமிழர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இந்த தொல்பொருள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட வடகிழக்கிலே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிற அகழ்வாய்வு அறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய வழிகாட்டலிலே யுனெஸ்கோவினுடைய நேரடியான தலையீட்டோடு அந்த சர்வதேச நிபுணர்களுடைய முன்னிலையிலே வடகிழக்கிலே இந்த ஆய்வுகள் மீண்டும் மேற்கொள்ளப்படுவதற்கு அந்த ஆய்வு முடிவுகளை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக பதிவு செய்து நான் முடிக்கின்றேன். ஒரு நிமிடம் தாருங்கள். இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்டி முடிக்கின்றேன். கடந்த 14 முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளம் பிரதேசத்திலே கிளவன்குளம் என்ற பகுதியிலே நவரத்தினம் நவரூபன் என்கின்ற ஒரு குடும்பஸ்தர் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் அவருடைய வீடு திடீரென முன்னனுமதியின்றி சென்று சோதனையிடப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் கொட்டி சிந்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்று கேள்வி கேட்ட பொழுது அவரை கைது செய்து கிளிநொச்சியில் உள்ள அலுவலகத்திற்கு கொண்டு சென்று இரவு முழுவதும் அவர் குந்தி இருக்கக்கூட முடியாத அளவுக்கு உயரமான ஒரு பகுதியிலே அவருடைய கைகள் இரண்டும் கட்டப்பட்டு வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார். மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார். அதிரடி படையினரும் இணைந்துதான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடுகளை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழர்களுடைய தேசத்திலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் என்பது இந்த வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் ஊடாகத்தான் இவை மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே இந்த இடத்திலே அங்கே பணியாற்றுகின்ற சாதாரண உத்தியோகத்தர்கள் கூட போலீசாரை விட கொடூரமானவர்களாக செயல்படுவதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.